ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்ட். நீங்கள் இந்த இயர் தான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த ஜாப் உங்களுக்கானது தான். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி என்ன ஜாப் தானே பார்க்குறீங்க? இது நம்ம பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2020, 2021, 2022 இந்த இயரில் படித்து பாஸ்ட் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக 102 வேகன்சி கொடுத்துருக்காங்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிங்க. ஸோ நீங்கள் இதில் அப்ரண்டிஸ் ஃபினிஷ் பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணும்போது கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசிப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 31 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்கில் 8 வேகன்சியும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 9 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சியும், சேஃப்டி இன்ஜினியரிங்கில் 10 வேகன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 28 வேகன்சியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 9 வேகன்சியும், மெட்டலர்ஜி இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சியும். ஸோ டோட்டலாக 102 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸ்க்கான சேலரி பொறுத்தவரை 25,000, ட்ரைனிங் 1 இயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொச்சி ரெஃபனரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் டிகிரியை ஃபுல் டைம் கோர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி 60% மார்க் நீங்கள் ஓவராலாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த தவிர எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க் வாங்கியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 27 வயசு வர உள்ளவங்க இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, 32 வர விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, 30 வர விண்ணப்பிக்கலாம். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாக இருந்தாலும் இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் இவங்க யாருமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் டிகிரியில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ எக்ஸாமினேஷனோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேஷனல் வெப் போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ரோவில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆயிடும். இதுதான் உங்களுக்கான லாகின். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்யூஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமை நீங்கள் சூஸ் பண்ணி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனை சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 26th August இருந்து NATS போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 8 செப்டம்பர் வரையும், இந்த பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13 செப்டம்பர் வர தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஜாப்புக்காக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்புக்காக விண்ணப்பிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.